நமஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஸ். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப அழகான ஆக்சுவலா வந்து இவங்க வந்து டிக்டாக் அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் குயின் தான் சொல்லணும். இப்ப நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய குயினா மாதிரி இருக்காங்க மிர்னா லெனி ரவி. ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னாலே பழைய விஷயங்களை நிறைய பேர் மறந்துடுவாங்க. அது ஒரு மாதிரி அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடும். பட் உங்ககிட்ட வந்து அது எதுவுமே இல்லாம இப்போ வரைக்குமே நார்மலா சொல்லும் போது பார்க்கும் போது நீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னுவாங்க. உங்களுடைய ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வரும்போதே வந்து அவங்க பார்த்தோமே அப்படின்றது பக்கத்து பொண்ணுங்களா அப்ப நல்ல பொண்ணுங்களா இருந்து. ஆமாங்க, வெரி கியூட் கேர்ள்ஸ். எது சொன்னாலும் அவள் அப்படி போகும்போது அந்த அண்ணன் பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு விட்டுருவேன். மனசாட்சியில அவங்க நம்ம மனசை புண்படுத்திட்டே இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கிரெடிட் வந்து கொடுக்கணும்னா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் அவர் சின்ன வயசுலேருந்தே அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பெங்களூர்ல வந்து அவர் ஒரு அச்சீவ் பண்ண இப்போ ஹீஸ் இன் அ குட் ஸ்டேஜ். போது எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க, பழசை மறக்கக்கூடாது. நான் வந்து அவர் வேர்ல்டு ஃபுல்லாக இன்னைக்கு போயிருக்காரு. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நடந்தும் போயிருக்கேன், ஆட்டோலையும் போயிருக்கேன், பஸ்லேயும் போயிருக்கேன், ட்ரெயின்லையும் போயிருக்கேன், இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போகிறேன், பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் போகிறேன். பட் நான் இன்றைக்கும் ட்ரெயினில் போனேன்னா நான் எந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் இல்லை, இல்லை நான் ஃப்ளைட்டில் தான் போவேன்ற ஆட்டிடியூட் இல்லாமல் போவேன். நீயும் அந்த மாதிரி இருக்கணும், பழசை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால எனக்கு அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன, சரி ஓகே ஆக்டர்ன்றது ப்ரொஃபஷன், அதனால எதுக்கு சீன் போடணுன்றதுனால. ஸோ எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீங் தானே எண்ட் ஆஃப் த டே. இது எனக்கு ஒரு ப்ரொஃபஷன், அதுக்கு நான் ஆட்டிடியூட் காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்றனால அந்த கிரெடிட் வந்து அப்பாவுக்கு தான். சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதுமே ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு இடத்துக்கு மேலே போயிட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் மறந்துடும். ஆமாம், நீங்க தொடர்ந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் ஹாப்பி. நீங்க சொன்னீங்க ஒரு சில கதறல் ஒரு சில அழுகெல்லாம் இருந்துச்சு, எப்பயுமே யாருக்கிட்ட அந்த மாதிரியான விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவீங்க? ஆக்சுவலி தனியாக தான் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சினிமான்றது நான் சூஸ் பண்ண ஒரு ஃபீல்டு, யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்பா அம்மா கிட்ட நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் ஆ விட்டுட்டு வந்துடு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இதை தான் நாங்களும் சொன்னோம், போகாத கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் நமக்கு அதுக்கு ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது அந்த சினிமாவில். எப்படியாவது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற எதாவது வெளியில் காமிக்கணுன்ற ஒரு ஃபயர் இருக்கும் போது என்ன கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த நாள் எழுந்தோடனே அதை விட்டு கொடுக்க மனசு வரல. சரி அட விட்டுடலாம் அந்த ஃபீல்டன்ற ஒரு மனசு வரல. சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஹோப் கீப்ஸ் மீ கோயிங்ன்ற மாதிரி, சரி நடக்கும் நடக்கும், ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் நடக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செஷன் கூட போயிடலாம். நிறைய ஃபோட்டோஸ் நமக்காக சேகரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ லாக்டவுனா, ஸோ ஷூட்டிங் வந்து நடக்கிறதே கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அக்டோபரில் வந்து அப்போ தான் ஷூட்டிங்லாம் அலோவ் பண்ணாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 days 9 days, இல்லை எனக்கு 8 days 9 days, அவங்களும் ஒரு 15 days ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் எல்லாருமே இருக்காங்க. ஃபிலிம் சிட்டியில் ஷூட் இல்லை, விஷால் ஆர்யா சார் அப்போ ஸ்டார்ட் ஆகல. விஷால் சார் அண்ட் என்டையர் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்கும் போது ஒரு 15 days வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் பயந்து இருந்த ஸ்டேஜில் ஷூட்டிங் பண்ணோன்ற போது நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஐயோ ஸ்பாட்லேயே இருக்கா கோவிட் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஷூட்டிங் நிறுத்தி செட் வேற போட்டிருந்தாங்க ஃபிலிம் சிட்டியில், இவ்வளோ லாஸ் ஆகிடுமே, ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ பே பண்ணுறோமேனு எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருந்து. பட் நாங்கள் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு ஒரு 10 days எடுத்து முடிச்சோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஸோ ரேப் அப் அந்த ஷெடியூல் ரேப் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ரேப் பண்ணுறத ஒரு பார்ட்டி மாதிரியே வச்சு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்ல விஷால் சரோட ஆக்சுவலி எடுத்த ஃபர்ஸ்ட் செல்ஃபி, பட் இது ஷெடியூல் ரேப் அப்போ எடுத்து ஒரு செல்ஃபி. நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், அப்பா நினைச்சதே யாருக்கும் கோவிட் வரல எதுவும் ஆகலன்ட்டு ஹாப்பியாக இருந்தது அந்த டைம்ல எடுத்தது. சூப்பர். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ஓ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் விக்ரம் சாரை நேரில் அன்னைக்கு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கோப்ரா ஷூட்டிங். ஸோ அப்போ வந்து செட்டில் யாருக்குமே என்ன தெரியாது, அப்பதான் ஃபர்ஸ்ட் உள்ளார வரேன், யார் இவங்கன்ட்டு எல்லாரும் பார்த்துதான். அப்ப விக்ரம் சார் நான் அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம், ஐயோ எல்லாரையும் நம்ம தான் பாக்குறாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ்,
இன்னொரு பாக்கோ நேர்ல பார்த்தா விக்ரம் சார் இவர விக்ரம் சார் அல்ல இவர மாதிரி டூப் போட்டு ஏன்னா ஒரு டூப் வேற இருந்தாங்க ஓகே ஓகே சில ஸ்டன்ட் போஷன்ஸ் பண்ணிறதுக்கு நிக்கிறதுக்கு வந்தாங்க அவர் வந்திருக்காரா இல்ல நிஜமால இது விக்ரம் சார் தானா சொல்லிட்டு பாக்கும்போது ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஆனா ஒரு ஒன் டே அந்த நைட் நோ நியூ இயர் நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு கூட நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப கேக் வெட்டும் போது எடுத்தோம் போட்டோ குரூப்பா எல்லாரும் எடுத்தோம் ஆமா பக்கத்துல ஆனந்த்ராஜ் சார் எல்லாம் ஆமா எல்லாருமே அந்த காம்பினேஷன்ல இருக்கேன் நானு சோ விக்ரம் சார் ஆனந்த்ராஜ் சார் எல்லாருமே இருக்கும் போது அந்த சீன் போயிட்டு இருந்தது அப்ப அன்னைக்கு ஈவினிங் வெட்டின கேக் நியூ இயருக்கு வெட்டினது அதே மாதிரி அந்த போட்டோல கண் மூடுற பழக்கம் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல நான் கீழே கேக்க பார்த்தேன் கேக்க பார்த்தேன் கண் மூடல நானு நான் எட்டி கேக்க பார்த்தேன் இதுல நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் போட்டோ எடுத்துட்டாங்க ஆளோ பாவிங்களா ஓகே அதுக்கு அடுத்தபடியா எம்ஜிஆர் மகன் இதுவும் வந்து ராப் அப்ப எடுத்தது கம்ப்ளீட்டா தேனி ராப்ல எடுத்தது பிகாஸ் அதுக்கப்புறம் சென்னையில நாங்க எடுத்தோம் பட் தேனியில வந்து ஃபுல்லா ஒரு 60 டேஸ் எங்களை லாக் பண்ணி புழிஞ்சு எடுத்தாங்க சோ சிங்கிள் ஷெட்யூல்ல ஷூட் பண்ணோம் சூப்பர் கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட டெய்லியும் ஷூட் இருந்தது அதுவும் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுந்து நைட்டு வந்து தூங்கறதுக்குலாம் 1 மணி ஆயிடும் ஆமா தூங்கறதுக்கு மட்டும்தான் போய் நான் ஏடி கிட்ட கம்ப்ளைண்ட் என்னங்க தூங்கறதுக்கு மாத்திரம் தான் அனுப்புறீங்க டைம் எதுக்குமே டைம் இருக்க மாட்டேன்னு அவங்க எங்களை கேட்பாங்க ஓ நீங்க தூங்குறீங்களா நாங்களாம் காலைல வந்து பல்லு விளக்கிட்டு திருப்பி செட்டுக்கு தான் வரோம் ஸோ அவ்வளோ பிஸியா டீம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 60 டேஸ்க்கு அப்புறம் ஃபினிஷ் ஆகி எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி எல்லாரும் ஆக்சுவலி பொன்ராம் சார் வீட்டில இருந்து சமைச்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருந்தாரு அவங்க ஃபேமிலி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபுட் எல்லாருமே சாப்பிட்டு அந்த டைம்ல எடுத்து தெரிஞ்சவங்க அதான் அவர் படம் எப்படியோ அவரும் அப்படிதான் ஜாலியா கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பார் செட்ல பட் அவர் பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஓடும் பிகாஸ் 60 டேஸ் வந்து சிங்கிள் கால் ஷீட்னா டெய்லியும் நாளைக்கு லொக்கேஷன் வந்து பர்மிஷன் எடுத்துக்கணும் அது ஏடி அனுப்பணும் ஸோ மண்டையில நிறைய ஓடினாலும் அந்த செட்ல இருக்கும் போது எல்லாருக்கிட்டையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்ப அங்க அவர் மாத்திரம் இந்த டைலாக் தான் சொல்லணும்னு இல்லாம இது நீங்க சில பேர் சொல்லுவாங்க இன்புட்டா இது நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடு அதே மாதிரி எனக்கும் வந்து பிரஷர் எல்லாம் போட மாட்டார் நீ வந்து புது ஹீரோயின் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் இல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இது ஓ ஸ்டைல்ல சொல்லுமா நீ தான் தமிழ் உனக்கு தெரியுதுல்ல அப்படியே சரளமா பேசுங்க சொல்லிட்டு சொல்றாரு ஸோ ரொம்ப நேச்சுரலா விரும்புற ஒரு பர்சன் ரொம்ப ஆடம்பரம் ரொம்ப நிறைய மேக்கப் போடணும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேன்சியா ட்ரெஸ் போடணும் இல்லாம இயல்பா ஊர்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வாங்கன்ட்டு விரும்புற ஒரு டைரக்டர் அதே மாதிரி சசிகுமார் அண்ணா அவர் எப்படி இருந்தாரு ஆக்சுவலி நான் இப்ப இந்த சேம் பாயிண்ட் எல்லாருக்குமே சொல்லலாம் அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற ஒரு ஃபீலிங் தான் வரும் ஸோ சசி சார் வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் அவர்கிட்ட இருக்கும் போது ரொம்பவே விசாரிப்பாங்க பட் ரொம்ப கம்மியான பேர் தான் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காங்கன்ட்டு நம்மள ஒரு குடும்பத்துல இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் சசி சார் ஸோ ரொம்பவே ஸ்வீட் பர்சன் சூப்பர் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஃபோட்டோ என் ஃபோன் அப்படி தான் அடிக்கடி ஹேங் ஆகிடும் சத்யராஜ் சார் என்ன இந்த இந்த ஃபோட்டோ இன்னை வரைக்கும் எனக்கு பெருமையாக இருக்குது பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அவர் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவர் கூட ஸ்க்ரீனில் வந்து நான் நின்று பேசியிருக்கிற ஒரு போர்ஷன் ட்ரெய்லரில் வந்ததே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் தெரியுமா அவரோட வந்து நீ பக்கத்தில் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறனாலே ஆக்சுவலி எனக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு தான் எங்கள் அப்பா கேட்டார் என்னால் முடியாதுப்பா நான் என்னால் பேச முடியாதுப்பான்னு ஸோ அவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஆக்டர் என்னன்னா எனக்கு அவங்களோட டாட்டர் இஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் அதனால அவருக்கும் கொஞ்சம் நிறைய அந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும் போல ஸோ செட்ல ஒரு நாள் நான் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடாம இருந்ததை பார்த்துட்டு அவர் வந்து சொன்னாருமா நீங்க டயட்லாம் இருக்கீங்கன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் கிட்ட போயிட்டு ஒழுங்கா டயட் இருங்க உங்களுக்கா தெரிஞ்சு சாப்பிடாமலாம் இருக்காதிங்கன்ட்டு
அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கூட பண்ணிருக்காரு. சோ வெரி நைஸ். நிறைய கலாய்ப்பாரு உங்களை தான் கலாச்சாரா இல்ல கலாய்க்கெல்லாம் இல்ல. ஹி வாஸ் வெரி வார்ம் அண்ட் வெல்கமிங். சரி புது பொண்ணாச்சே ரொம்ப கலாய்க்கா பயந்துர போது சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ப்ரவுட் தட் தமிழ் பேசுற பொண்ணு தமிழ் ஹீரோயினா கிடைச்சிருக்காங்க. என்னவோ சொல்லுவாரு கடலூர் கடலூர் கதா நாயகியோ என்னவோ சொல்லிதான் கூப்பிடுவாரு. சோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தமிழ் பேசுற ஒரு பொண்ணு ஹீரோயினா லான்ச் ஆகுதுன்றதுனால அவரு என்ன வெல்கமிங்கா தான் இருந்தார். சூப்பர். அதுக்கடுத்தபடியா சரண்யா அம்மா. சரண்யா மேம் அவங்க வந்து ஏன் பெஸ்ட் மதர் கேரக்டர்ஸ் நினைக்கிறாங்க பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் அ ஹார்ட். அவங்க வந்து அவங்களோட போர்ஷன் முடிச்சுட்டு அவங்க போயிடலாம் அதுதான் அவங்களோட வேலை. பட் செட்டில் இருக்கவங்களெல்லாம் கவனிக்கணும்ட்டு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அவசியம் கிடையாது. பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் பர்சன் வந்தோடனே உன் ட்ரெஸ்லாம் ஒழுங்காக ஃபிட்டிங்காக இருக்கா அவங்களோட பொண்ணை எப்படி அவங்க டேக் கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஃபிட்டிங் ஒழுங்காக இருக்கணும் நெயில் பாலிஷ்லாம் ஒழுங்காக வச்சுருக்கியா அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு பொண்ணுனா கம்பல் இருக்கணும் இன்னும் ரிங்ஸ் போட்டிருக்கணும் காலில் கொலுசு போட்டிருக்கணும். இது ஏன் சொல்கிறாங்கன்ட்டு நான் கேட்கும்போது ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு டேரக்டர்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக படம் எடுக்கும் போது இப்போ பொன்ராம் சார் ஒரு நேச்சுரலாக ஒரு நல்ல ஃப்ரேம் நல்ல ஒரு சன்செட் கிடைச்சதுன்னா என்னை வச்சு ஒரு ஷார்ட் மாண்டேஜ் எடுத்துருவாரு அந்த மாதிரி தெரியுது எடுத்துப்பாங்க நிறைய பேர் பாப்பாங்க நெயில் பாலிஷ்ல இருந்து எல்லாமே நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இனி எப்படி வேணா இருப்பேன்றதுக்கு அந்த இது அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்ற மாதிரி வெரி வெரி சென்சிபிளான அட்வைசஸ்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. தெலுங்கு படம் இது அதுலேயும் ஒரு சூப்பரான லுக்கு நயமாக இருப்பீங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு படத்தில் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான லுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காது. இது பயங்கரமாக இருப்பீங்க அந்த ஆஃப் சாரியில் இந்த ஃபோட்டோ. இது வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோட்டோ அந்த கேரக்டரோட பீக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு லட்சுமி மேனன் கேரக்டர் கொஞ்சம் சட்டிலா இருக்கும். பட் இதுல வந்து டோட்டலா டிஃபரெண்ட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் யா. ஏன்னா இப்ப லட்சுமி மேனன் கொஞ்சம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர். இது வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கே இருக்கும். சோ அதுல அவங்க கொடுத்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் என்ன காமிச்ச விதமா இருக்கட்டும் எனக்குன்னு கொடுத்த கேரக்டரைசேஷன் வந்து வெரி வெரி ஸ்பெஷல். இந்த படத்துக்கு அப்புறம் தான் என்ன வந்து தமிழ்ல ஆக்சுவலி கமர்ஷியல் படத்துக்கு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க அதுல பார்த்தோம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நான் தமிழ்ல இவ்வளவு படம் பண்றேன்னா அது வந்து ஹரிஷ் சங்கர் சார் தான் அந்த கிரெடிட் போகும். சோ என்ன நம்பி ஒரு சூப்பர் டிலெக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி நிறைய ஹீரோயின் ஆஃபர் வந்து முதல்ல வந்திருந்தாலுமே எனக்கு அப்ப வீட்டுல வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் இல்ல. சரி நம்ம அவங்களால வந்து இது ஒரு புது இண்டஸ்ட்ரி நம்மளால பண்ண முடியுமான்ற ஒரு சிச்சுவேஷன். சூப்பர் டிலெக்ஸ்ல போனதுக்கு அப்புறம் இந்த வெள்ளைக்கே ஷூட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு கம்ஃபர்டா இருந்தாலும் பண்ண நிறைய எனக்கு ஹீரோயின் ஆஃபர் வந்திருந்தாலுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு நல்ல ஒரு லான்ச் ஆகணும் ஒரு இன்ட்ரோ ஆகணும் அந்த ஒரு புஜமான இப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு கேரக்டர் பண்ணணும் சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன்.
அது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தது வந்து தெலுங்குல ஹரிஷ் சங்கர் சார். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நான் தெலுங்குல லான்ச் ஆகி இப்ப தமிழ் சூப்பர். அதுக்கு அடுத்து விட இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போட்டோ இது வந்து ஆக்சுவலி பாண்டிச்சேரி போனாலே எங்க ஃப்ரேம் வச்சாலும் பியூட்டிஃபுல்லா இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டி சுத்தி இருக்கும். இந்த மாதிரி செட்டுக்கெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை, சுத்தி பார்த்தா எல்லாம் அந்த பக்கம் பீச் இருக்கும், இந்த பக்கம் ஒயிட் டவுன்ல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா அந்த எல்லோ பில்டிங்ஸ் எல்லாம். கண்டிப்பா அது என்னோட பாட்டி அங்க இருக்காங்க. சோ அடிக்கடி நான் பாட்டி வீட்டுக்கு போகும்போது தான் போட்டோ ஷூட்டே பண்ணுவேன். பிகாஸ் பெங்களூர்ல அவ்வளவா பண்ண முடியாது, எதுவும் பெருசா பீச் இல்ல, மத்தபடி எங்க போய் நின்னாலும் செக்யூரிட்டி வந்து இங்க போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றோம், எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும்ன்றாங்க. சோ நான் யூஷுவலா போட்டோ ஷூட்ஸ் பண்றனாலே அது என்னோட பாட்டி வீட்டுல இருக்கும் போது தான் பண்ணுவேன். சாரியும் பாட்டி சாரிங்களா? இல்ல இல்ல, அது என்னோட சாரி தான். சோ அப்ப வந்து பாண்டியில ஒரு இடத்துல எடுத்த போட்டோ, அங்க ஏதாவது பண்ணுங்க அந்த போட்டோகிராஃபர் ஏதாவது எனக்கு பிடிச்ச போட்டோஸ் எப்பயுமே அதே, நான் வேற ஒரே சைட்ல நிக்கிறேன், அவரும் ஒரே சைட், எதாச்சும் எடுத்தது அது கொலாப்ஸ் பண்ணும் போது தான் நானே பாக்குறேன், எப்பதான் அந்த பக்கமே நிக்கிறேன் டேடி இப்படியே நிக்கிறாரு. சோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் போட்டோ, க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர். அடுத்து சூப்பர் டீலக்ஸ், ஏன்னா அது வந்து முதல் படம் வித் டைரக்டர். ட்விட்டரோட பின்ட் ட்வீட் அது, வெரி ஸ்பெஷல். எனக்கு இன்னுமே வந்து இன்ன வரைக்கும் கேக்குறாங்க, ஒன்னு எப்படி குமார் ராஜா சார் பிடிச்சாரு, எதனால இந்த மூஞ்ச பிடிச்சாருன்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அது எனக்கே அது தெரியாது. எனக்கு அப்ப குமார் ராஜா சார் என்ன கூப்பிடும் போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் படம் வந்து அரண்யகண்டம் பார்த்தது கிடையாது. நான் எனக்கு சினிமால அவ்வளவு நாலேஜ் அப்ப கிடையாது. நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரும், புக்கை படிச்சுட்டு எங்க இன்டர்வியூ கூப்பிடுவான்ட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருக்க டைம்ல வீடியோ பார்த்து கூப்பிட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இன்னைய வரைக்கும் நான் அதை கேரி பண்றது என்னன்னா, ரொம்பவும் கோல் ஓரியன்டா நான் சக்சஸ் கொடுக்கணும், ஹிட்டு கொடுக்கணும், ஹிட்டு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் எழுந்து வேலை செய்யறேன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. நான் அவரு என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லி முடிச்சாரு, அவர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் வந்து இந்த படம் ஹிட் ஆகும், சூப்பர் சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அட் த சேம் டைம் ஃபெயில் ஆகுமானும் எனக்கு தெரியாது, அது ஆடியன்ஸ் கிட்ட தான், அந்த டிசிஷன் எடுக்கிறது ஆடியன்ஸ், அதை பத்தி நான் ஏன் யோசிக்கணும். நான் வந்து ஒரு ஒரு நாளும் எழுந்து ஃபுல் ஹார்ட் ஒர்க் 100% போடுவேன், நம்ம டீமாக போடுவோம், நீங்க உள்ளார வந்தா நீங்களும் 100% போடணும். ஹிட்டா ஃபெயிலான்றது வந்து ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க, ஹிட்டு கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாதே தவிர, நம்ம வந்து பெர்ஃபெக்டாக 100% கொடுத்துடணும், அதுக்காக நான் ஃபுல் உழைப்பு போடுவேன்னாரு. நான் இன்னைய வரைக்கும் அதான் எடுத்துக்கிறேன், நம்ம ஹிட்டாகணும் ஃபேமஸ் ஆகணும் ஆக்சுவலி ஆக முடியாது. நாம வந்து நம்ம கையில் என்ன இருக்குன்றதை தான் நம்ம பண்ண முடியும், ஹிட்டா ஃபெயிலான்றது ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண முடியும். நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டா ரெஸ்ட் வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதுதான் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதில் தான் சார் இந்த இவரோட கண்டிப்பாக வேலை செய்யணும்ன்ட்டு, அதனால நான் ஸ்கிரிப்டில் வந்தேன், வேலை செஞ்சேன், எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது சூப்பர் லெக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி அதில் வேலை செஞ்சவங்களாம் விஜய் சேதுபதி எல்லாம் நேஷனல் அவார்டு வாங்குறாங்க, அவரும் வந்து குமார் ராஜா சாருக்கு வந்து ஆல் த கிரெடிட்ஸ்னு போகிறாரு, அந்த டேரக்டர் தான் நம்மளையும் வச்சு போது எனக்கு ரொம்பவே ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் வந்து என்ன லான்ச் பண்ணாருன்றது எனக்கு என்றைக்குமே பெருமை தான். யார் டெபியூ ஃபிலிம் அவங்களது என்னன்னா ஒருத்தவங்கிட்ட சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சூப்பர். அதே மாதிரி அடுத்து இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு ஞாபகம் இல்ல, அது எப்ப நான் பண்ணேன்னு, ஏதோ அழகா எடுத்திருக்காங்க அப்பா அம்மா நம்மள கேண்டிட்னு. இப்ப இருக்கிற இதுதான் 90s சின்ன வயசு போட்டோ ஷூட். ஆமா கண்டிப்பா டிவி மேல உட்கார வச்சு. ஆமா இப்ப எல்லாம் அப்படி என்னவோ பேபி ராப் பண்ணி அதுக்கு எல்லாம் டிரெஸ் எல்லாம் வாங்கி என்னென்னோ பண்றாங்க. அந்த காலத்துல எங்களை எப்படி தொடப்பப்பட்டதாங்க எடுத்துட்டு போறேன்.
அவர் பேசுறது கெட்ட வார்த்தையா இருந்தாலும் சரி ஓகே அவர் வந்து இப்ப அவர் சொந்தமா கார் வாங்கி ஃபைனான்சியலா கொஞ்சம் டூயிங் குட் அண்ட் ஐ அம் ஹாப்பி ஃபார் ஹிம் சூப்பர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னே மக்கள் வந்து அந்த இன்ஸ்டா பேர்னது கூகுள் எல்லாம் தேடி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சில காட்சிகள் அதுவும் நம்ம காட்சிகள்னா அந்த மாதிரி இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மிர்னாலினி ரவி ஏஜ் மேரேஜ் தெரியல சி அதுக்குன்னு ஒரு டைம் அமையணும் நம்ம செட்டில் ஆகணும் ஆஸ் எ விமனா வந்து கண்டிப்பா இண்டிபெண்டா இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஹஸ்பண்ட் மேல டிபெண்ட் ஆகும் அவங்களோட ஃபேமிலி மேல டிபெண்ட் ஆகும் என்னோட பேரண்ட்ஸ் மேல டிபெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது சூப்பர் நாம நம்மளோட செலவை நம்ம பாத்துக்கணும் நமக்கு ஒரு ஒரு 18-20 வயசு வரைக்கும் நமக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு அவங்க கிட்ட டிபெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இல்ல நாம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாமளும் ஒரு நல்ல பர்சனா இருக்கணும் ஃபைனான்சியலி நாமளும் ஈக்குவல் தேவையான இப்ப நான் பைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும்னா அப்பா அம்மா வந்து ஈஸியா அவங்களோட காசு எடுத்துட்டு நான் இண்டிபெண்டா இருந்துடலாம் பட் அது தேவையில்லை நான் தான் சொல்லியிருக்கேன் எங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்லுவாங்க ஐயோ உன்னோட இப்ப சினிமாக்கெல்லாம் போயிட்டு உனக்கு கண்டிப்பா கல்யாணமே ஆகாது இப்ப நாங்க உனக்கு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதுலாம் என்ன பண்ணுவோம் இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க டேட்டா மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க சூப்பர் சிங்கர் லாரிக்கு நான் கேக்குறேன் இல்ல அப்ப நான் சொல்லுவேன் அது நீங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சதுலாம் எனக்கு வேண்டாம் நானே வந்து என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுவேன் சோ அந்த மாதிரி அது அப்படி ஆனவனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்ல 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 விஷயம் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினா நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் இப்படி பார்ப்போம் ஒரு சாங்ல ரீச் ஆயிட்டானா இது இன்னும் பயங்கரமான விஷயம் நம்ம டும் டும் சாங் வந்து வேற லெவல் ஹிட் மாதிரி ரிப்பீட் மோட்ல கேட்கக்கூடிய ஒரு சாங்கா
சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா வர எல்லா படங்களும் முழுக்க முழுக்க சக்ஸஸ் ஆகி தமிழ் சினிமாவோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயினா எப்படி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரியான ஏதாவது வேற மாதிரியான டைட்டில் உங்களை பார்க்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.